சுரதா. இவரை பற்றின ஆசிரியர் குறிப்பு, இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தோம்னா ராஜகோபாலன். இவரோட காலம் வந்து 23/11/1921 முதல் 20/6/2006 வரை. இவர் வந்து பாரதிதாசன் மீது ரொம்ப பற்று கொண்டவர். பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். அது நமக்கு தெரியும். அந்த சுப்புரத்தினத்தை வந்து இவர் வந்து சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டார். இப்போ வந்து பாரதிதாசன் வந்து பாரதியார் மீது கொண்ட பற்றுனால பாரதிதாசன் மாத்தினாரு. அதே மாதிரி இவர் மீது கொண்ட பற்றுனால சுப்புரத்தினம்ங்கிற அவரோட இயற்பெயரை சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டார். இதனோட சுருக்கம் தான் சுரதா. இந்த சுரதா அப்படிங்கிறவர் வந்து பாரதிதாசனோட தலைமை மாணவர். இவர் தான் வந்து முதல் மாணவர். இவருக்கான சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்தோம்னா கலை மாமணி, உவமை கவிஞர், தன்மான கவிஞர், கவிஞர் திலகம். இதெல்லாம் இவரோட சிறப்பு பெயர்கள். உவமை கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாவே சுரதா தான். அடுத்து இவர் எழுதின நூல்கள் வந்து அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், மங்கையர்கரசி. இதில் வந்து தேன்மலை அப்படிங்கிற இதில் இயற்கை எழில பற்றி சொல்லக்கூடியது வந்து கிளி கன்னி பாவகைன்னு சொல்லுவோம். இந்த இயற்கை எழில பற்றி சொல்லக்கூடியது வந்து இயற்கை எழிலிருந்து ஆராய்ச்சி வரைக்கும் மொத்தம் 16 தலைப்புகள் இருக்குது இந்த தேன்மலை அப்படிங்கிற நூலில். இப்போ இந்த துறைமுகம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்ற ஒரு பாடல் வந்து இதில் வெற்றி பெற அப்படிங்கிற பாடல். இப்போ கிளி கன்னி அப்படின்னா என்னன்னா, கிளி போல இனிய சொற்களை பேசும் பெண். அதாவது கிளி கன்னி அப்படின்னா கிளி மாதிரி பேசக்கூடிய பெண்ணை பற்றி சொல்றதுதான் கிளி கன்னி. இவர் நடத்தின இதழ் பேர் வந்து காவியம். இது வந்து முழுவதுமே வந்து கவிதைகள் மட்டும் கொண்ட ஒரு இதழ். இவர் எழுதிய இலக்கிய ஏடுகள் வந்து பார்த்தோம்னா இலக்கியம், விண்மீன், ஊர்வலம். இதெல்லாம் இவர் எழுதின இலக்கிய ஏடுகள். தமிழக அரசு வந்து இவருக்கு கலைமாமணி விருதும் பாரதிதாசன் விருதும் கொடுத்துருக்காங்க. தமிழ் வளர்ச்சித்துறை விருதும் கிடைச்சிருக்குது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட ராஜராசன் விருதும் கிடைச்சிருக்கு. இவரோட ஊர் வந்து பார்த்தோம்னா திருவாரூருக்கு பக்கத்தில் மன்னார்குடின்னு இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பழையனூர், அதாவது அந்த பழையனூரில் இருக்கக்கூடிய சிக்கல்ங்கிற ஒரு கிராமம். அது வந்து தஞ்சை பக்கத்தில் இருக்குதுன்னு இப்போ சொல்கிறோம். இவரோட பெற்றோர் வந்து திருவேங்கடம், செண்பகம். பணந்தருந்தமிழ் பாவலருக்கு பாவலர் முதல் பாவேந்தர், இது வந்து இவரோட சிறப்பு பெயர். பணந்தருந்தமிழ் பாவலருக்கு பாவலர் அப்படின்னு சுரதாவை சொல்றாங்க. முதல் பாவேந்தர் அப்படி பாவேந்தரோட நினைவு பரிசை வந்து ஃபர்ஸ்ட் இவர் தான் வாங்கினாரு. இன்பம் அப்படிங்கிற பாடல் தலைப்புல வரக்கூடிய பாடல் வந்து மிகவும் பிரபலமான வரிகள். அது வந்து பழந்தமிழ் கற்றல் இன்பம், பலநாடு சுற்றல் இன்பம். தமிழ் இலக்கணம் வந்து பார்த்தோம்னா சீர்காழி அருணாச்சல தேசிகர் எழுதியிருக்காரு. இவர் வந்து சொன்ன முக்கியமான புகழ்பெற்ற வரி என்னன்னு பார்த்தோம்னா, இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை அப்படிங்கிறது இவர் சொன்ன பிரபலமான வரிகள்.